இப்போ நம்ம எத்தனையோ ஞானிகளை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே புத்தருடைய லைஃப்பை பார்த்தோம். புத்தர் எப்படி ஞானம் அடைஞ்சாருன்னு, அவர் என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாரு, பண்ணி நிறைய அனுபவங்கள் அடைகிறாரு. ஆனால் அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கல. கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்றாரு. அங்கேயும் உடனே கிடைக்கல. அங்கேயும் ஒரு வருஷம் அப்படியே உட்காந்து என்னதே ஒன்றும் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மன வெறுமையோடு உட்காந்து ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுறார். அப்போ மனசு வந்து அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதுதான் வந்து நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பேர் கொடுக்குறார். இப்போ இதே மாதிரி அரவிந்தர் சொல்லி ஒருத்தர், ஒரு பாண்டிச்சேரி அரவிந்தர், அவருடைய ஆட்டிகளை தரிசியலாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணேன், என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் கிடச்சிது, ஆனால் அதிலெல்லாம் ஒன்றும் விசேஷமான ஒன்றுமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ என்ன மாற்றம்னு எனக்கே தெரியலை. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு இந்த குருநாதர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இப்போ எனக்கு நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு வருஷமாக நான் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உருளை நீங்கள் தான் உங்களுடைய அமானுஷ்யமான சக்தி மூலமாக எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களா என்று சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ அவர் என்ன பண்ணார், எனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறது என்னை விசாரித்தார். விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீ அடைஞ்சனாலே நானுமே என்ன அடையலை, அதைத்தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் சொல்லி அவர் கை கழுவிட்டார். அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு. உண்மையிலேன்னு வேறு ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்லி சொன்னால், அவர் முயற்சி கைவிடும் பொழுது அவர் மனசை வந்து டிசைன் பண்ணி அதை வடிவமைக்கிற வேலையை கைவிட்டுறார். அப்போ அந்த மனசை வந்து இயற்கைக்கு விட்டுறார். மனசை இயற்கைக்கு விடும் பொழுது மனசு இயற்கையாக இயங்க ஆரம்பிச்சது. மனசு இயற்கையாக இயங்கிறது தான் முக்தி, அதுதான் விடுதலை, லிபரேஷன் எல்லாமே. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நாம் வந்து ஞானம்னா என்னன்னு சொல்லி சொன்னால், மனசில் நமக்கு வேலையே இல்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம இப்படி தான் இயங்கணும், நல்ல உணர்வோடு இருக்கணும், மோசமான உணர்வு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை கையை விட்டுருன்னு சொன்னால் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வர வேண்டியது முக்கியமானது. அந்த முடிவுக்கு வந்தால் தான் அதை நம்ம ஏற்றுக்கிடுவோம். அந்த இயற்கை ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். நம்ம அகத்தளவில் நமக்கு எந்த ஒரு நிலையுமே தேவையில்லை, அது எல்லாமே கரெக்டு தான்ட்டு விட்டுட்டோன்னு சொன்னால் அது அதுபோக்கில் செயல்பட ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் ரமணருடைய இதை படிச்சிருப்பீங்க. 16 வயசில் அவர் ஞானம் அடைகிறார். சின்ன பையன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான், பள்ளிக்கூடத்து போயிட்டுருக்க வயசு, மதுரையில் இருக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு மரண பயம் ஏற்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, படுத்துட்டு சரி மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு. இப்போ சராசரியாக யாரும் அப்படி ஏற்றுக்கிட மாட்டாங்க. மரண பயம் வந்துன்னா மரணம் வரணும் வருங்கிற மாதிரி நினச்சின்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கிடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் தேடுவாங்களே ஒழிய, மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோன்னு யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தாரோ தெரில. ஏன்னா தாப்புனார் இறந்து போயிட்டார். யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருந்து வசிக்கிறாரு. அங்கேருந்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்ததோ, 2ஆம் பட்சமான ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கலாம், அதனால் பேசாமல் சேர்த்து கூட போகலான்னு மாதிரி கூட அந்த மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். இப்போ மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது. அவ்வளோ மனசில் தான் அந்த பயம் இருக்குது. மரண பயம் வந்து மனசில் தான் இருக்குது. மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறதுங்கிறது மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது. அப்போ மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனசு வந்து அதுவாக இயங்குது, ஃப்ளோவாக இயங்குது, அது கண்டுபிடிச்சிக்கிட்டார். ஆனால் அவர் வந்து சின்ன வயசு, அவருக்கு என்ன நினச்சலே இதை வழங்க தரல. ஏதோ மரணம் கடந்த ஒன்றை நான் கண்டுபிடித்து விட்டேன்னு சொல்லி அவர் டெக்ளேர் பண்ணுறார். அது அவர் அப்படி ஒரு பேர் கொடுத்துக்கிட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்ட லாங்குவேஜ் அப்படி. புத்தர் வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி இவர் ஒரு டெக்ளரேஷன் கொடுக்குறாரு. இது அவங்க புரிஞ்சுக்கிட்ட முறையில் கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரே கண்டுபிடிப்பு தான். புத்தரும் வந்து மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். ரமணரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாரு. அரவிந்தரும் மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதை சரி பண்ணணும், டிசைன் பண்ணணுங்கிற முறை முயற்சியில் கைவிட்டுட்டாங்க. அப்போ அது அதுபோக்கில் இயங்கும்போது அது லிபரேஷனுக்கு போயிடுது.
அப்போ அந்த லிபரேஷனுக்கு ஏற்படும் பொழுது அதை அவங்க ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அது வந்து அது வரைக்கும் மனசோடு போராடும் பொழுது மனசை டிசைன் பண்ணி நாம் ஒரு கரில் இழுக்க அது ஒரு கரில் இழுக்க ஒரு டக்கப்பாக தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ உங்களுக்கு இதே தெரியும், அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போ அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணி ரெகனைஸ் பண்ணுறாங்க, நம்ம சரி நல்ல இடத்துக்கு வந்துட்டோங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி தான் நடக்குது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை வந்து தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் அவரை வந்து எடுத்து வளர்க்குறாங்க. பிற்காலத்தில் உலக போதகராக வருவார்னு சொல்லி அவரை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அவரை நாமளே உருவாக்குவோம்னு சொல்லி தியோசாஃபிக்கல் சொசைட்டியிலேருந்து அவரை எடுத்து வளர்க்குறாங்க. நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அவர் பிற்காலத்தில் அவருடைய செய்தி உலகம் முழுவதும் பரவணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார்னு சொல்லி ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ஆனால் இவருக்கு ஞானம் கிடைக்கல. பயிற்சி முயற்சி பண்ணுறாரு, யோகாலாம் பண்ணுறாரு, சில அனுபவங்கள் கிடைக்கி சமாதி நிலை வரைக்கும் கூட போகிறாரு, ஆனால் ஞானம் கிடைக்கல. ஞானத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தியும் கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஓன் பிரதர் நித்யானு பேர், அவரையும் சேர்த்தே வளர்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அப்போ வந்து தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு எல்லாருமே அங்கேருந்து கப்பலில் புறப்படுறாங்க. அப்போ அந்த கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரதர் நித்யா வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். அப்போ கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்ட உடனே அவர் என்ன சொல்லணும்னா, என்னுடைய பிரதர் உடம்பு சரியில்லை, நான் அவரை கவனிச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்கங்கிறாரு. அப்போ அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன்ஸ் கேட்குற மாதிரி சில அமைப்புகள் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி முன்னோக்கிட்டே தெரிஞ்சுக்கிற மாதிரி சில அமைப்புகள் அதே மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தெய்வீக சக்தியை வரவழைச்சி நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க, ஒரு ஆர்வம் கேட்குறாங்க. அப்போ அந்த சக்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிருஷ்ணமூர்த்தி பிற்காலத்தில் உலக போதகராக வருவார், அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க. அந்த 12 சீடர்களில் பிரதம சீடரே அவருடைய ஓன் பிரதர் நித்யா தான் பிரதம சீடராக இருப்பார். அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா பழச்சிக்கிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பிரயாணம் போகலாம், இவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அது அருள் வாக்கு கொடுத்துருது. இவங்களும் அதை நம்பி கப்பலில் கிளம்பி போயிடுறாங்க. கப்பல் நடுக்கடலில் போகும்போது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ் நைட் வருது. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. கரைக்கு போகிறதா அல்லது அந்த அருள்வாக்கை நம்பி தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறதான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கும்பொழுது ரெண்டாவது டெலகிராம் வருது, அவர் பிரதர் நித்யா இறந்து போயிட்டார்னு வருது. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறது. என்னடா, கடவுளே நம்மளை கைவிட்டுட்டாங்க, நமக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில்னு சொல்லி அப்படியே ஒரு ரூமை பூட்டிகிட்டு உள்ள உட்காந்துடுறாரு. இப்போ அவர் முயற்சி பண்ணார்னா உலகத்தையே மறந்து சமாதி நிலைக்கு கூட போயிடலாம், ஆனால் அப்படி எந்த முயற்சியும் பண்ணலை. அவர் அவருடைய மனத்துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு ஒரு அறையில் உட்காந்துட்டார். இப்போ என்ன நடக்குது, மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுட்டால் என்ன ஆகும், அது ஒரு ரோல் ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு ஒரு 2 நாள் கழித்து ரூமோட்டு வெளியே வர்றார், நான் அடைந்து விட்டேன், தெளிவை அடைந்து விட்டேன்ட்டு வர்றார். எல்லோரும் ஒரே ரூட்டு தான், எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி தான் வழிபடுறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனசை அதுபோக்கில் இயங்க விட்டுறாரு. அது அதுபோக்கில் இயங்குறதுனா என்னன்னு அந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னும் ஞானிகள் ஆயிடுறாங்க. இதுமாதிரி நாங்கள் சேலத்தில் நான் வந்த புதுசில் ஒரு கேரளா சாமி ஒருத்தர், அவர் நான் நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவரை பற்றி சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், பிராணாயமம் பண்ணால் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி யாரோ எப்படியோ கேள்விப்பட்டிருக்கிறாரு. அதனால் ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, அதுக்குள்ளே உட்காந்து 2 வருஷம் பிராணாயமம் பண்ணியிருக்கிறார். எந்த பயிற்சி பண்ணாலும் அனுபவங்கள் கிடைக்கும், அதே மாதிரி பிராணாயமம் பண்ணதுலேயும் சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, ஆனால் ஞானம் கிடைக்கல. பிறகு 2 வருஷம் கழித்து கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். பிறகு அப்படியே ரிஷிகேஷ் அங்கே எங்கெல்லாம் போய் என்னெல்லாமோ நிறைய தியான பயிற்சிகள் தியானம் இதெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கிறாரு, ஒன்றும் கிடைக்கல. பிறகு ஒரு முடிவுக்கு வந்துட்டார், நாம் வாழ்ந்தால் ஞானியாக வாழணும், ஞானம் கிடைக்கலையா பேசாம உயிரை விட்டுடலாமேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மலை பாறை நல்ல வெயில் அதில் அப்படியே படுத்துட்டார். இப்படி எழும்பவே கூடாது, இப்படியே படுத்து செத்து போயிடணும்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டார். இப்போ அவருடைய மனசு ஏங்குமா ஏங்காதா?
ஏன்னா அவருக்கு வந்து எது எந்த முயற்சியுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடித்தேன் கைவிட்டுட்டார், மரணத்தை எதிர்பார்த்து படுத்திருக்காரு. இப்போ அவர் மனசு ஏங்குமா? ஏங்காதான், ஏங்கத்தான் செய்யும். அதுக்கு முன்னால் ஏங்கினான்னு சொன்னால் மனசை இப்படி டிசைன் பண்ணணும் அப்படி டிசைன் பண்ணணுங்கிற ஒரு தேட்டத்தோட முயற்சியோடு இருந்திருப்பார். இப்போ எந்த முயற்சியும் இல்லை, செத்து போகிறவனுக்கு என்ன முயற்சி வேண்டியிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அதுபோக்கில் ஏங்க விட்டார். அப்போ அவருக்கும் இந்த இதே தெளிவு, இதே லிபரேஷன் அவருக்கு கிடைக்குது. ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால், 2 வருஷம் நான் வந்து அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு இன்றைக்கி இந்த ஞானம் கிடச்சிதுன்னிட்டு அப்படி ஒரு கனெக்ஷனை கொடுத்து நிறையாவருக்கு பிராணாயாமத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொல்லி கடைசி செய்தி அதான். அந்த செய்தியை கேள்விப்பட்டே 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, என்ன பண்ணிகிட்ருக்காருன்னெல்லாம் தெரியாது, எனக்கு ஒரு பேர் கூட தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா ஞானிகள் எப்போ வந்து தங்களுடைய முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு இயற்கைக்கு போயிடுறாங்களோ, அந்த இயற்கையான நிலை மனசு இயற்கையாக இயங்க ஆரம்பிச்சிடும். அது மனசு வந்து இயற்கையாக இயங்குறது தான் லிபரேஷன் சொல்லி சொல்கிறது. அது இயற்கையாக ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலே, இப்போ எல்லாருமே இடறி விழுந்து ஞானம் அடைஞ்சவங்க மாதம். இப்போ எனக்கு ஞானம் கிடைச்சதுமே வந்து நான் இப்படி தான் சொல்லி பிளான் பண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி கையை விட்ட நிலையில் அது தானாக இயங்குது. எந்த முயற்சியுமே இல்லை, எல்லாத்தையும் கைவிட்டுட்டோம், நமக்கு எதுவும் வேண்டாப்பான்னு எல்லாத்தையும் விட்டுருவோம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிது. அப்படி ஏதோ ஒரு வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் இதெல்லாம் நிகழ்கின்ற மாதிரி தான் நிகழ்ந்தது. ஆனால் இது வந்து ஆக்சிடென்டெல்லாம் தான் நிகழணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே வந்து மனசை டிசைன் பண்ணணுங்கிற முயற்சியை கைவிட்டுட்டோம்னு சொன்னால் மனசு இயற்கையாக இயங்க ஆரம்பிச்சிடும். மனசு இயற்கையாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன். இது எல்லாருக்கும் இயற்கையாக தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம தேவையில்லாமல் இப்படி இப்போ இயங்கணும் அது எப்படி இயங்கணும்னு சொல்லி நம்ம ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கையை விட்டு குழப்பிடும். அவ்வளோதான், நீங்கள் ஓடுற ஆற்றுல கை விட்டிங்கன்னா என்னையும் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லா சுழலும் போயிடும், 6 ஃப்ளோவுக்கு வந்துடும். ஏதோ ஒரு வகையில் ஞானிகளெல்லாம் அந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே இருந்து கையை எடுத்துடுறாங்க, அவ்வளோதான். அது ஃப்ளோ நேரடியாக நேச்சுரலாக வந்துடுது. ஏன்னா நிறையா பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே அவங்க ஏற்கனவே என்ன பயிற்சி பண்ணாங்க அதுகளெல்லாம் இதுகளையும் இணைச்சி சில பயிற்சிகளும் அதுலேயும் முயற்சிகளையும் கொடுத்து ஏதோ அடைய வேண்டிய ஒரு நிலை நீட்டு ஒன்று இருக்குது. உண்மையிலேயே தான் அடைய வேண்டிய நிலையே கிடையாது, விட வேண்டிய நிலை தான் இருக்கலையே, அடைய வேண்டிய நிலை நீட்டே ஒன்றும் கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே விடத்தான் செய்யணும். அதுவும் கூட நாம் விடணும்னு அவசியம் இல்லை, அதுவாக போயிட்டுருக்கு. எல்லாமே உலகத்தில் எல்லாமே மொமெண்ட்ரி தான், ஒரு வினாடிக்கு மேலே எதுவுமே கிடையாது, எல்லாமே மொமெண்ட்ரியாக தான் இயங்கிகிட்ருக்கு. ஒரு அணுவிலிருந்து பிரபஞ்சத்தில் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக தான் இருந்துகிட்ருக்கு. பழசுன்னுட்டு இல்லவே இல்லை, எல்லாம் வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இயங்கிகிட்ருக்கு. அதே மாதிரி மனசுக்கும் அதே இயக்கம் தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே நாம் எதையோ ஒன்று இப்படி தான் இருக்கணும்னு பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு போராட்டத்தில் தான் விட்டுருது. ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. என்றைக்கு நம்ம எல்லாத்தையும் கையை விட்டுட்டு கீழே போட்டுருமோ அதான் வந்து சரணாகதிங்கிறது இவ்வளோ தான். சரணாகதியும் இதுதான், எல்லாம் அவன் செயல்னுட்டு விட்டுட்டோம்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அல்லது நமக்கு வந்து மனசை நம்ம வடிவமைக்க தேவையில்லை, அது இயற்கையாக எங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டிங்கன்னாலும் போதும். ஆனால் அந்த முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வந்தோன்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து ஞானம். அந்த முடிவுக்கு வந்ததுனால அந்த மனதை இயற்கையாக இயங்க விட்டுடுறோம். அதில் தான் அந்த லிபரேஷன் வந்து சரியாக செயல்படுது.